ஜனமம் எல்லாம் ராஷ்டிரத்திற்கே என்னுடையது எதுவும் இல்லை. எல்லோருக்கும் நமஸ்காரம். நிருசிம்ம ஹிரண்யகசிபுவை வதம் செய்ய ஏற்பட்டது. பிரஹ்லாதன் அவனுடைய அழைப்புக்கு அவர் ஸ்ரீ நரசிம்மர் வந்தார். விவரங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஹிரண்யகசிபு வாங்கியிருந்த வரம் எனக்கு இந்தந்த வகையில் மரணம் ஏற்படாது, மரணமே வரக்கூடாது அப்படிதான் முயற்சி பண்ணினேன். ஆனால் அது இயற்கைக்கு நியதிக்கு எதிராக இருக்கு. அதனால் என்னை வந்து மிருகம் வரக்கூடாது, மனுஷனால் வரக்கூடாது, வெளில வரக்கூடாது, ராத்திரியில் வரக்கூடாது, வீட்டு உள்ளே வரக்கூடாது, வீட்டு வெளியே வரக்கூடாது, பூமி வரக்கூடாது, ஆகாசத்தில் வரக்கூடாது, நான் அடுத்தால சாகக்கூடாது, சஸ்திரத்தால சாகக்கூடாது, அப்படி பல வகையான வரங்கள். சரி, அந்த வரம் அவனுக்கு அவனுடைய தவத்துக்கு கிடைத்தது. தபஸ் ஒரு சயின்டிஃபிக் சிஸ்டம், செய்தாக்கு அது பலன் வரன் கிடைக்கும். செய்பவன் யாராக இருந்தாலும், அசுரனாக இருந்தாலும், ஸோ வரன் வரம் கிடைத்தது. ஆனால் மரணம் தவிர்க்க முடியாதது, அது தன்னுடைய வழியை கண்டுபிடிச்சிட்டு வரும். இதுக்கு நடுவில் வழி கண்டுபிடிச்சு வரும். அதில் தான் நரசிம்ம அவதாரம் வருது. தனக்கு வரம் கிடைத்த அந்த ஆணவத்தில் நானே கடவுள் அப்படின்னு கோஷம் போட்டு, கோஷம் பண்ணி தன்னுடைய படம் எல்லா அலுவலகத்திலையும் வைக்கணும், தன்னை தவிர மேடையில் வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படிலாம் அகங்காரத்தோடு மற்ற பேர சொல்பவர்கள் எல்லாம் காலில் விழ வச்சு அப்படிலாம் அவனுடைய ஆணவ ராஜ்யம் ஆச்சு. அது ஆணவம் போது தன்னுடைய மகனே வந்து, மகனே மற்றவருடைய நாராயணனுடைய பேரை சொல்றார், மகன் மேலேயே அந்த அகங்காரம் ஆணவம் செலுத்தப்பட்டது, கோபம் மீறியது. மகனுக்கு பல வகையான தன்மை செய்யாதே, அவனுடைய பேரை சொல்லாதே, எல்லாம் அவன் வந்து நாராயணன் அவரை மீறி வந்தான். அதுலேயும் ஒரு செய்தி, மரணம் இல்லை இந்த க்ஷணத்தில் எனக்குன்னு சொன்னால் எத்தனை கொடுமையான சூழ்நிலை வந்தாலும் அதில் மரணம் சம்பவிக்காது. மரணம் அப்படிங்கிற அந்த க்ஷணம் வர வரைக்கும் மரணம் வராது. அந்த க்ஷணம் வந்தரணம் பிரல்லாதனுக்கு அது வரலை. அதனால உண்மையான பல சோதனை இருந்தவனா இருக்கான் உன்னுடைய நாராயணன். ஒரு தூணை காட்டுற மாதிரி இருக்கிறான். அப்போ தூணிலேருந்து வர தூணை உதைக்கிறான். தூணில் பிளவுபட்டு பிளவு செய்து வந்தார். அவர் பாதி மனுஷனாகவும் பாதி சிங்கமாகவும் இவரை போய் வீட்டுக்குள்ள வெளியே இல்லாம வாசப்படிய அமர்ந்து பூமி மேல ஆசாம மடியில வைத்து அஸ்திரம் தி வில்லாம் இல்லாம கையில் சிங்கத்துடைய நகத்தாலேயே வயிறு பிடிக்கப்பட்டு அப்படி அவனுக்கு மரணம் ஏற்படும். அதனால மரணத்தை தவிர்க்க எல்லா முயற்சி, ஹோல் பாடி செக்அப், மெம்பர்ஷிப்பு, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல மெம்பர்ஷிப்பு அப்படின்னு பல பல முயற்சிகள் எவ்வளவு செஞ்சாலும் அது வரும், தவிர்க்கவே முடியாது. அது இயற்கையோட ஒரு எத்தனை பாதுகாப்பு செஞ்சுக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு மரண பயத்தை அந்த தர கைக்கு சோப்பு போடுங்க, அதுல கிருமி நாசினி, அப்புறம் பாத்திரத்தை தேய்க்கும் போது கிருமி நாசினி, தண்ணீரை சுத்தமா குடிங்க. ஒரு மன பயத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா பல பொருட்களை விற்கிற ஒரு பெரிய சூழ்ச்சி. இந்த தூய்மை இல்லாத தண்ணீர் இதுக்கு மத்தியில வாழ்ந்து வாழ்ந்திருக்கும். மரணத்தை
அவர் இது வந்தா மரணம் வந்துடும், இது தண்ணீரை இந்த அசுத்தமான தண்ணி குடிச்சா மரணம் வந்துடும், ஐயோ பல 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 ஏற்படும். ஆனா மரணம் நிதர்சனமானது, நித்தியமானது, சத்தியமானது, வந்து தான் வர வேண்டிய நேரத்தில் அதுக்கு பயந்து ஓடுதல் வழி தவிர்த்தல் வழி வேண்டாம் அப்படின்னு சொல்வது வழி. பரீட்சித்துக்கு வருங்க ஸ்ரீ 7 நாள் கழிச்சு மரணமானது. அந்த நிச்சயம் இல்லாததுதான் மனித பயம் கொடுக்குது. நிச்சயம் ஆயிடுது, ஆனா இது நிச்சயம்தான். இன்னைக்கு வேணா வரலாம், 7 நாள்ல எந்த க்ஷணம் வேணா. ஸோ இது நம்ம நரசிம்ம ஜெயந்தியாக நினைக்க வேண்டிய ஒரு பாடம். அந்த பயங்கர ஸ்வரூபத்துல தேவர்கள் பயப்படுறாங்க. சமர்ப்பணமானவனுக்கு பயமே கிடையாது. அவருடைய நீண்டு பயங்கர கர்ஜனை இந்த புறக்காட்சி. சமர்ப்பணத்திற்கு பயம் கிடையாது. சமர்ப்பணமாகிவிட்டால் மனசுல, சமர்ப்பணமாகிவிட்டால் மனசுல இருக்கிற பயங்கள் எல்லாம் போயிடும். அதனாலும் நாம நரசிம்ம ஜெயந்தியில நாம கற்றுக்கொள்ற பாடம் அடிக்கடி இந்த கட்டாளது இன்டர்நெட். சரி, முடிப்போம். இந்த கதையெல்லாம் நம்ம உமா முரளி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய நெட்டில் யூடியூப்ல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. ராஷ்டிராய இதம் நம்ம எல்லோருக்கும் நமஸ்காரம்.